குட் ஈவினிங் எல்லோருக்கும், நமஸ்காரம். இன்றைக்கி நாத இன்பத்தில் ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம். வாத்திய மாலிகா, இந்த வாத்திய மாலிகான இந்த பேர் கொடுத்தது அமர்நாத் சார், ஸ்ரீமதி ஆண்டாள் அனந்த நாராயணன் அண்ட் ஸ்ரீ அனந்த நாராயணன் ஞாபகார்த்தமாக அவள் ஃபேமிலி நம்ம ஹாலில் ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா, சப்போர்ட் பண்ணிட்டுருக்கா. அவள் சப்போர்ட்டில் தான் இந்த ப்ரோக்ராம் ரிஹர்சல் எல்லாமே ஜம் ஜோராக நடந்துட்டுருக்கு. இந்த டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ப்ரில்லியன்ட், நன்னா உழைச்சுன்னுருக்கா. ஸ்ரீவத்சவா ஆன் த ஃப்ளூட், அவர் வந்து பிரபஞ்சம் பாலச்சந்திரன் சாரோட சிஷ்யர், ஃப்ளூட் ரமணி வழியில் நன்னா வாசிட்டு வரார், ப்ரில்லியன்ட். சாய் ஹரிணி நம்ம ஆர்எஸ் ஜெயலக்ஷ்மி மாமியோட ஸ்டூடெண்ட். இன்றைக்கி ஆர்எஸ் ஜெயலக்ஷ்மி மாமியும் மேலக்காவேரி பாலாஜி சாரும் வந்திருக்கா. அவள் நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்ததில் ரொம்ப சந்தோஷம். சாய் ஹரிணி மேலக்காவேரி பாலாஜி சாரோடையும் ஸ்டூடெண்ட், அவள் வைஃப்கிட்டையும் பாட்டு படிச்சிருக்கா. மிருதுளா வயலினில் நம்ம ராகுலோட ஸ்டூடெண்ட், அண்ட் மிருதங்கத்தில் அஜித் ஸ்ரீதர், ரோம்பேட் சுரேஷ் சாரோட சிஷ்யர், நன்னா வாசின்ருக்கார், பளிச்சின வாசிக்கிறார். வம்சீதரா நம்மளோட ஃபேவரட் நம்ம ராகசுதாவில் ஹீஸ் அ வெரி வெல் நோன் நேம் ஆயாச்சு இப்போது. ஆனால் அவர் இன்னைக்கு வேறு அவதாரத்தில் வந்திருக்கார். மிருதங்க வாசி தான் நம்மளாம் பார்த்துருப்போம், இன்றைக்கி கஞ்சிரா வாசிக்க போகிறார். நான் கேட்டுட்டதன் பேரில் வாசிக்கிறார். ஐ எம் ஸோ ஹாப்பி, தேங்க்யூ. இன்றைக்கி ஒரு புது ஆர்டிஸ்ட் சிவப்பிரியா. பொன்னக்கோல் வந்து இன்றைக்கி ஒரு டையிங் ஆர்ட், யாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லன்னு எல்லாம் நம்ம பரவலாக நம்பின்ட்டுருக்கோம். அது ரொம்ப ஃப்ளரிஷிங் ஆர்ட்னு தோன்ற அளவுக்கு இந்த யங்ஸ்டர் நம்மளை நம்ப வைப்பா. அவ்வளோ ஒரு கிஃப்டட். அவள் செகண்ட் இயர் ஐஐடியில் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டுருக்கா, எக்ஸாமுக்கு நடுவில் வந்திருக்கா. அண்ட் இந்த ஆர்டிஸ்ட்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினவர் மேலக்காவேரி பாலாஜி சார் தான். இப்படி ஒரு பொண்ணு நன்னா சொல்கிறா கூப்பிடுங்கோன்னுட்டு எனக்கு கான்டாக்ட் கொடுத்தது அவர் தான். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹிம். நம்ம ஹாலுக்கு ஆர்எஸ் ஜெயலக்ஷ்மி மாமி, மேலக்காவேரி பாலாஜி சார் எல்லாம் பெரிய வித்வான்களாக பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக வர்றது மாத்திரம் இல்லை, நான் ஒரு சந்தேகம் கேட்டாலோ, ஒரு ஹெல்ப் கேட்டாலோ, சப்போர்ட் கேட்டாலோ கூட நிற்கிறவா. அவளுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், தேங்க்யூ. இப்போ கச்சேரி தொடங்கும். சீக்கிரம் ஆன் பண்ண. தம்புரா வாசிக்க போகிறது நம்ம வைத்தியநாதன் சார். அவர் எல்லா பெரியவாளுக்கும் தம்புரா போட்டவர், இந்த குழந்தைகளுக்கும் போட வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
Din din na din din taka din din na din taka din din.
din din na ta ta ki ta ta ka din din na ta ka ta ka din din na tari kita ta ka ta ka din din na din ta ka din din na ta ka 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 ta ka din din na ta ka tari kita ta ka din ta ka din din ta ka din din na ta
Tarik ke tengah.
Thank you.
Thank you.
Terima kasih.
Tak, 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 tak
நம் தரிக்கிடதும் தாக் தி தும் நம் தரிக்கிடதும் தரிக்கிடதும் தாக் தி தும் நம் தரிக்கிடதும் 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 தாக் தி தும் நம் தரிக்கிடதும் தாக் தி தும் நம் தரிக்கிடதும் தரிக்கிடதும் தாக் தி தும் நம் தரிக்கிடதும் 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 தாக் தி தும் நம் தரிக்கிடதும் தாக் தி தும் நம் தரிக்கிடதும் தரிக்கிடதும் தாக் தி தும் நம் தரிக்கிடதும் 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 தத் தி தும் நம் தரிக்கிடதும் தத் தி தும் நம் தரிக்கிடதும் தரிக்கிடதும் தத் தி தும் நம் தரிக்கிடதும் 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 தத் தி தும் நம் தரிக்கிடதும் தத் தி தும் நம் தரிக்கிடதும் தரிக்கிடதும் தத் தி தும் நம் தரிக்கிடதும் 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 தா அப்பன் நீ அம்மை நீ அயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் மோரூரும் நீ துப்பனவும் மீப்பனவும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சம் துரபிப்பாய் நீ இப்பன் நீ இம்மை நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏரூந்த செல்வனும் நீ ஏரூந்த செல்வனும் நீ ஏரூந்த செல்வனும் நீ தாங்க தரிகிட தரிகிட தரிகிடத்தக தரிகிட தரிகிட தரிகிடத்தக தரிகிட தரிகிட தரிகிடத்தக தந்தா தரிகிட தரிகிட தரிகிடத்தக தரிகிட தரிகிட தரிகிடத்தக தரிகிட தரிகிட தரிகிடத்தக தந்தாங்க தரிகிட தரிகிட தரிகிடத்தக தரிகிட தரிகிட தரிகிடத்தக தரிகிட தரிகிட தரிகிடத்தக தின்னா த தின் தின் தத்தக்க
dinna tatti kittattum tatti kittattum tatti kittattum tatti kittattum tatti kittattum tatti kittattum kittataga tari kittattum kittataga tari kittattum kittataga tari kittattum tam Tati kita tum tang, tati kita tum tang, ding, tati kita tum, tadi kita tum tang. Tadi kita tum tang, tadi kita tum tang, tadi kita tum tang. Tak di natam, tadi kena tum tang. Tadi kita tum, tadi kena tum tang. Tadi kena tum. Tadi kena tum. கலா ஆச்சாரியா டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி மாமியும் இன்னைக்கு மேலகாவேரி பாலாஜி சார் வந்திருக்கா அவ ரெண்டு பேரும் பெரிய சீனியர் வித்வான்ஸ் ஆனாலும் குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய டீச் பண்ணுறா மாமியும் மியூசிக் அகாடமிலையும் ஆகட்டும் நாரதகான சபால ஆகட்டும் நம்ம மேலகாவேரி பாலாஜி சார் வந்து யூடியூப்லலாம் கோர்வை எல்லாம் கணக்கு எல்லாம் சொல்லி கொனக்கோலெல்லாம் சொல்ல வச்சு குழந்தைகளை நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய பிளஸிங் இன்னைக்கு அமர்நாத் சாரை ஹானர் பண்ண சொல்லி டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி மாமியை ரெண்டு வார்த்தை
பேசி இந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். மாமி இங்கே வர வழிமறைத்திருக்குதே மலை போல. பாட்டுக்கு நடுப்புற கொஞ்சம் பேச்சு. அதாவது இந்த குழந்தைகளெல்லாம் பார்க்கறச்சே சொல்லுவா, கர்நாடக சங்கீதம் அழிஞ்சு போயிடுமோ இல்லையோ இல்லையோன்னு. நிச்சயமாக அழியவே அழியாது. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் டெவலப் ஆகிட்டுருக்கறச்சே, இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் சங்கீதத்தை மெயினாக எடுத்துன்னு வந்துட்டுருக்கறச்சே, எப்படி சங்கீதம் அழியும்? அழியாது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, முதல்ல நான் வந்து அமர்நாத் சாரை தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இப்படி ஒரு தீம் பண்ணணும்னு அவர் நினச்சி, அவன் அம்மா அப்பாவோட ஒரு நினைவு நாளை கொண்டாடுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் ஜெயா மாமிக்கு கொடுத்தது தான் இல்லை மெயின். அவன் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எப்படி இதை பிளான் பண்ணணும்னு பண்ணி, சி சும்மா ஏதோ ஒரு கச்சேரியை கொடுத்தோம் நடந்தது போச்சுன்னு இல்லாமல் இத்தனை பேரையும் கூப்பிட்டு அவளுக்கு ரிஹர்சல் கொடுத்து, அந்த ரிஹர்சல் கொடுக்கறதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் ராகுல், அவரை கொண்டு வந்து, அது மூலியமாக ராகுல் எழுந்திருந்து நின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது ஒரு ஈஸியான காரியம் இல்லை, சும்மா ஒரு கச்சேரின்னு இல்லை. இது இது ஒரு பெரிய சொல்கிறதா இருந்தால் ஒரு சின்ன யாகம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோடு அந்த குழந்தைகளும் எல்லோரும் எவ்வளோ ரிஹர்சல் பண்ணியிருக்கணும் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு பாட்டு பாடாந்தரம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த வெர்ஷன் ஒன்று இந்த கான்செர்ட்டுக்காக கற்றுண்டு நான் அதான் நினச்சிகிட்டே இருந்தேன். ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு கரகர பிரியா, காரம் ப்ளஸ் விவகாரம் ரெண்டும் அதில் இருந்தது. அதாவது ஸ்வீட்டாகவும் இருந்தது, அதே சேம் டைம் அந்த ரஃப் அண்ட் டஃப் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருந்தது. சொரத்தில் விவகாரம் இவ்வளோ அழகாக கற்றுக் கொடுத்து, இவ்வளோ கோர்வை குறப்பு எல்லாம் சொல்லி கொடுத்த ராகுலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் எல்லோரும். ரியலி ஒரு ஒரு குழந்தைகளை பற்றி சொல்கிறச்சையும் என்னன்னு சொல்கிறது, எல்லாம் முத்து நவரத்னாவில் தான். ஆறு பேர் இருக்கா, அதில் மூணு மெலடி மூணு ரித்தம் ஆர் பர்குஷன் செக்ஷன். இந்த குழந்தை புதுசாக இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் இருக்க பெரிய விஷயம் இது. ஏன்னா ஒரு மியூசிக் சர்க்கிளுக்கு ஒரு லேடி, அதுவும் நாங்கள் நம்மளாம் லேடியாக இருக்கிறதுனால பெருமைப்படணும், ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டை ஒரு கொன்னக்கோல் ஆர்டிஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறது, அதுவும் ராகசுதாவில் மோதிர கையால் குட்டுப்பட்டிருக்காமா, நீ கட்டாயம் ஃப்யூச்சரில் நன்னா வருவேன். அதே மாதிரி என் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல வீணா வேணு வயலின் அந்த ஆர்டரில் சொல்லிட்டு வரேன். சாய்ஹரிணி ரொம்ப அழகாக வாசி, அதாவது ஒரு தானமாகட்டும் ஒரு ராகமாகட்டும் இந்த குறப்பு அந்த பொருத்தம் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்ரீவத்சவா வா, கட்டாயம் ஃப்ளூட்டில் வந்துடுவேன், ஏன்னா ஃப்ளூட்டுக்கு ஆளே கிடையாது இப்போது, ரொம்ப கம்மி. அதனால் ரொம்ப சுனாதமாக இருக்குது, நல்ல ஒரு என்ன சொல்கிறது பெரிய பரம்பரையில் கற்றுக்கிறேன். அதனால் டெஃபினட்டாக எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. மிருதுளா நல்ல குரு கிடச்சிருக்கார், கை ரொம்ப சுத்தமாக இருக்குது, அதனால் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் இவா ரெண்டு பேரையும் விட உனக்கு நிறைய சான்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா பக்கவாத்தியமாக போகிறதுனால எல்லாருக்கும் போவான் இல்லையா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். அதை வச்சுட்டு ரொம்ப நன்னா வரணும்மா எதிர்காலத்தில். அதுக்கப்புறம் இது அஜித், நான் உங்கள் பேரெல்லாம் நினை வச்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு கைத்தட்டு கடைசியில் கொடுக்கணும். எழுதி வாங்கி வச்சுருந்தேன், மறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நல்லகாலாக நினைவு இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல கணக்கு, நல்ல கையில் ஒரு சுனாதம், சொல்லெல்லாம் நல்ல கிளாரிட்டியோடு விழுந்தது. ஸோ கீப் இட் அப், ஆல் த பெஸ்ட். நம்ம வம்சிதாராவை நான் மிருதங்கமாக பார்த்துட்டு இன்றைக்கி கஞ்சிராவாக பார்க்குறேன். யாராவது இனிமேல் பர்மனெண்ட்டாக இதுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட போகிறாங்கன்னு தெரியாது. இல்லை அதுவும் வேணும். சரி இது நடக்காட்டா அது அது நடக்காட்டா, அது எப்போவுமே டூயல் இருக்கிறது நல்லது தானே, ஒரே இது பண்ணாமல். ஆல் த பெஸ்ட். அண்ட் கொன்னக்கோல் சிவப்பிரியா ரொம்ப நல்லா பண்ணுற அந்த சொல்லு அந்த லயம், இந்த லேடிஸ்க்கே லயன் இருக்கிறது கஷ்டம், அதில் கொன்னக்கோல் சொல்லின்னு நடுப்புற அதில் வந்த சாகித்யமாக வேற சொல்லி, வெரி குட், ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்லா முன்னுக்கு வரணும். தம்புரா போட்டவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் த பெஸ்ட். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி, ரெண்டு வார்த்தை சொன்னேன். நீங்கள் நிறைய பேசணும், குழந்தைகளுக்கெல்லாம் அது தேவை, அதுதான். தேங்க்யூ.
அந்த மாதிரி வித்வான் மேலக்காவரி பாலாஜி சாரும் ரெண்டு வார்த்தை ஆசீர்வாதம் பண்ணணும். ரெண்டு வார்த்தைங்கிறது ஜஸ்ட் ரெண்டு ரெண்டா நிறுத்திடக்கூடாது, நிறைய ஆசீர்வாதம் பண்ணணும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு நாத இன்பத்தில் இந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டு, ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்கான்னு சொல்லணும். இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப நன்னா வாஷா அவர் அனந்தராமன் சார், அவரோட பேரண்ட்ஸ், அவளோட நினைவாக இன்றைக்கி அவர் மாதம் மாதம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அதுதான் வா அஜயம்மா சொன்னால் முதல்லையே. ஸோ அந்த மாதிரி பல யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணின்னு இருக்கா இந்த நாத இன்பம் மூலிமா. அதாவது இன்றைக்கி கார்த்தால கூட அவள் ஜெயம்மாட்ட பேசும்போது சொல்லின்னு இருந்தேன், 2003 எனக்கு வந்து அவள் அப்பா எஸ் வி கிருஷ்ணன் வந்து இங்கே நாத ஒளின்ற டைட்டில் கொடுத்தார். 2003 கரெக்டாக 20 ஆகுது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜெயம்மா என்கரேஜ் பண்ணுறப்ப அவள் எஜுகேஷன் வந்து எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்கார். அந்த காலத்துலேருந்து யங்ஸ்டர்ஸாக இருந்தப்போ எல்லாருக்கும் அவள் பெரிய வாழ்க்கெல்லாம் வாசிக்க வச்சு நிறைய கச்சேரி எக்ஸ்போஷர் கொடுத்து. ஸோ அதனால் அந்த நாதவழின்ற டைட்டில் நான் இப்போவும் எல்லா இடத்துலையும் போட்டுருக்கேன். அது எஜுகேஷன் சார் எனக்கு கொடுத்தது 20 முன்னாடி. ஏன்னா இதை சொல்லணும், இங்கே இந்த சபையில் சொல்லணுன்றதுக்கு தான் சொன்னேன். இன்றைக்கி வாஷா வா குழந்தையெல்லாம் ரொம்ப நல்லா வாஷா சாய்ஹரிணி வா ஜெயலட்சுமி மாமி ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய ஸ்டூடெண்ட்டும், என் முதல்ல ஒய்ஃப்கிட்ட தான் ஆரம்பித்தா. அவள் 3 வந்தா எங்கத்துக்கு, இப்போ வந்துட்டுருக்கா, லைவ் விஷயங்கள்லாம் கற்றுட்டுருக்கா. மாம்பிகிட்ட வீணை கற்றுக்கிறா, ஏஎஸ் முரளிகிட்ட பாட்டு கற்றுக்கிறா. ஸ்ரீவத்சவா ஸ்ரீவத்சவா வந்து என்னுடைய நண்பர் பிரபஞ்சம் பாலச்சந்திரன் அவருடைய ஸ்டூடெண்ட்டு. ரொம்ப அவ ரமணி ஸ்கூல், மாலி ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளூட்டு வந்து. அதாவது ஃப்ளூட்டில் முதல்ல சுதி சேர்றதே ரொம்ப கஷ்டம். அது சுதி சேர்ந்து வாசிக்கிறதே ஒரு ஒரு அது ஒரு கிரெடிட் தான் சொல்லணும். ஃப்ளூட்டில் ரொம்ப கஷ்டம் அது. இப்போ நல்லா சுதி சேர்றது, நல்லா ப்ளோயிங்கும் நல்லா இருக்குது. இதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். மிருதுளா நம்ம ராகுலோட சிஷ்ய, அவர் சங்கீத கலாநிதி மேதை எம் சந்திரசேகரன் அவா ஸ்கூலு. அதான் இன்னும் கொஞ்சம் அப்படியே வாஷி 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 மெருகேறணும். அவனா வாஷ எல்லாமே. அதேமாரி அஜித் நம்ம என்னுடைய நண்பர் குரோம்பெட் சுரேஷோட சிஷியரவா ராஜப்பெயர் ஸ்கூல், அப்படி ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி வம்சிதரா மிருதங்க வாஷும் கேட்டிருக்கேன். வம்சிதரா ரொம்ப நல்லா கஞ்சிராவும் நல்லா இருக்குது கை. நம்ம என்னுடைய நண்பர் பூங்குளம் ராமகிருஷ்ணன் அவருடைய ஸ்டூடெண்ட்டு. சிவப்பிரியா என்னுடைய நண்பர் வைத்தியநாதனோட பொண்ணு. நம்ம கடம் ராஜாராமனுடைய சிஷ்ய, கடம் என் ராஜாராமன் சிஷ்ய. ரொம்ப நல்லா இன்றைக்கி சொன்னான். அவள் வந்து அந்த ஹரிகர சர்மா, அது சொல்லணும், மகா வித்வான் ஹரிகர சர்மா விநாயகராம் சார் அவா ஸ்கூல். அவள் வந்து ரொம்ப நல்லா, நான் நிறையா யூடியூப்லாம் நம்ம சோம்சேகர் ஜோஷி அவர் கூடலாம் ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருக்கா, கேட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இன்றைக்கி சொன்னான். பட் இந்த கச்சேரிக்குன்னு கூட கொண்டக்கோள் சொல்கிறது, அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இருந்தாலும் நன்னா ரொம்ப அழகாக நீ ஃபாலோ, அதுக்கு நம்ம நிறையா கேட்கணும், கேள்வி ஞானம் இருக்கணும், அது வந்து வந்துடும். இன்றைக்கி அஜித் ஸ்ரீதர் நன்னா வாஷ. இந்த மிஸ்ர சாப்புன்னு வரும்போது அது 3 அப்படின்றப்ப 3 மோகரெல்லாம் எடுக்கக்கூடாது. அதை எடுத்தால் தாளம்லாம் போட முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் சமத்தில் மோராக எடுத்து சமத்துலேருந்து 3 கோர்வு வாசிக்கணும். அது மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இப்போ வம்சிதரா ஒரு கோர்வு வாசம் சமத்துலேருந்து 1 தள்ளி 2 தள்ளி 3 தள்ளி அந்த மாதிரி வந்தால் தாளம் போடுறது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் சொல்லணுன்றதுக்கு தான் சொல்கிறேன் என்ன. அதே மாதிரி வம்சிதரம் என்ன வாஷ, இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணணும்னா, இந்த காலப்பிரமாணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? எல்லாருக்குமே தான் இந்த காலப்பிரமாணம்ன்றது. அது ஒரு உணர்ச்சி, அது ஒரு சென்ஸ். அது
எப்படி சுதி அப்படிங்கிற மாதிரி காலப்பிரமாணன்றது ஒரு சென்ஸ், அதை உணரணும். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரணும். நானும் அப்படி தான் இருந்தேன் சின்ன வயசில், எல்லாம் எல்லாத்தையும் வாஷணும், எல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு. கரெக்டு, நியாயம். ஆனால் அது என்னென்னா, அந்த காலப்பிரமாணத்தை நம்ம வந்து இந்த சென்ஸ், இப்போ சக்கரைன்னு சொன்னால் இனிக்காது, வயலில் போட்டுட்டால் தான் தெரியும். காலப்பிரமாணம் அப்படின்றத உணரணும். அது முதல்லேருந்து, ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது, செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இவள் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூல், எல்லாருக்கும் ஒவ்வொரு டைப்பான பாடாந்தரம் இருக்கும். இப்போ அதில் வந்து நாட்டையிலேருந்து அப்புறம் ஆபோகிலேருந்து சாவேரியிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நடுவில் ஒரு விஜயஸ்ரீ போட்டு அந்த கச்சேரி எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு சமாச்சாரம் இருக்குது. கரகரப்பிரியா மாமி சொன்ன மாதிரி, கரகரப்பிரியா அழகாக வாசி, எங்கெல்லாம் எதுக்கு தானம் வாசிக்கணுமோ அங்கே வாசி, தில்லையில் சொரம் வாசி, ஆபோகியில், அதெல்லாம் அபிப்பிராயங்களும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மிஸ்ர சாப்பிளையும் இந்த மூணு தள்ளிக்கு கீழ்கால சுரம் வாசித்து ரொம்ப வசதி இல்லையா. அதுக்கு தாளம் நிற்கணும், அந்த கிரிப்னஸ் இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஆனால் இந்த காலப்பிரமாணம் மட்டும் எல்லோரும் பார்த்துக்கணும், அது கொஞ்சம் எல்லாருமே. ஏன்னா சாவேரியில் ரொம்ப ஓடி போயிடுது, அவளால் வாசிக்கவே முடியல மிருதுளாவால், மிஸ்ர சாப்பிளையும் ஓடி போச்சு. அதனால் இந்த காலப்பிரமாணம்ன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து மெயினாக நம்ம மிருதங்கக்காரை அதை ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். அவன் என்ன பண்ண, அவன் ஓடி போயிட்டான், மிஸ்ர சாப்பில் ஓடி போய்ட்டு உன்னை இழுங்கிறான் தனியாக இருந்தும் தப்போ. நான் எல்லாத்தையும் கவனிச்சுன்னு தான் இருக்கேன் என்ன, அப்படி இல்லை நீயே ஓடி போயிட்ட இல்லையா. இதெல்லாம் சொல்லணுன்றதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப நல்லா வாசல் எல்லாருமே இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் நல்ல வாத்தியார் கிடச்சிருக்கா, அவளை வச்சுட்டு இந்த இதில் இன்னும் நிறைய கேட்கணும். எல்லாருமே நிறைய கேட்கணும், கேட்டு இன்னும் கொஞ்சம் குமிக்கலாம் நல்லா வாசிக்கணும், கேட்கணும். இது மாதிரி நிறைய கேட்டு பெரியவாழ்ந்து கேட்கணும், எல்லாம் பெரியவாழ்ந்து கேட்கணும். கேட்டு நம்ம அப்படி பாடம் பண்ணிட்டு நிறையா கற்றுக்கணும், நிறையா நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு கச்சேரி ஒரு ஜனரஞ்சகமாக, ஒரு ஜனங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக சொன்னேன், அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது. அதான் சமாச்சாரம். ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணேல். ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு பெரிய ஒரு பிக் ஹேண்ட் கொடுங்க வாழ்க்கு எல்லாருக்குமே. ரொம்ப நல்லா வாஷா. மெயினாக ஜெயாம்மாவுக்கு வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அவள் இது நாத இன்பம்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு இங்கே வந்து எல்லாருக்குமே சான்ஸ் உண்டு. அதுலேயும் ரொம்ப ஒரு வித்தரணையாக சங்கீதம் ஒரு ரக்தியாக உள்ளவாளுக்கு இங்கே நிச்சயமாக இடம் உண்டு. இன்னொன்று, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கும் இங்கே நிறையா அவள் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுடைய சர்வீஸும் இன்னும் தொடரணும். அவளும் நல்லா நீண்ட ஆயுளோடு சௌரியமாக இருக்கணும்னு பகவானை மகாபரிவாவில் பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். தேங்க்யூ. Thank you.
Thank you.
Thank you.
think all of them deserve one more round of applause. I think standing if possible. Very good. Thanks a lot. I think when the initial all the songs came on violin, I sent a message to Raghu saying they've come out very nicely, and he said that I'll get bored by the time the rehearsals happen and the actual things happen. I must tell you once again, I think today was really very special, and I think I wasn't bored one bit. I think Kenny's, like sir said, yeah, maybe on the technical piece there are a few things, but as a pure Rasika who doesn't know much about music like me, I think it was just pure bliss and, you know, fully action-packed. I mean, there's not ever a dull moment. So, fantastic. Sai Arne, I think, fantastic. Very good. Brilliant. Srivastava, very good. I think if you noticed yesterday's 100th birthday celebrations of T.K. Murthy, sir, you must have seen there are two Mahavidwans there wearing the same kind of kurta that Srivastava was wearing. You know, T.N. Seshagopalan Mama and Umayalapuram Sivaraman. So I think he's on the right track, at least from a dress sense. Music will always come later. Okay. And then Mrudula, very nice. I think fantastic job, I think. And then Ajit, very nice. Keep it up. Namsi, very good. And I think I'll just add to what you know, Jaya Mami said, you know, being a lady in the percussion field, which is not very many, and then taking Konnapol, I think it deserves, you know, real guts and determination. So, fantastic, and wish you all the very best. Hopefully, you'll attain all the success and that you'll get. Jayaka, I think this is all your idea, so nothing, you know, I think especially getting, and sorry, Vishwanath Mama, sorry, yeah. Thank you, Mama. Oh, sorry, Vaidyanathan, Mama. Sorry, Mama. Okay. And then, last but not the least, I think Vidwan Raghul, I think he's been there, I think. I mean, right from... And I think I must tell you that he gets really involved, and I think he's a fantastic guru, mentor, whatever you want to call him. Like, even during the Tani I saw today, once you're sitting there, right? Obviously, there's a reason why he was doing everything what he was doing. So I think that involvement, that dedication, and the amount he gives back, you know, the number of things that he taught you during those training sessions, maybe there were other offline sessions also with him. Today also, I think he really wants, you know, each one of you to succeed, and that's a very, very good and great trait to see. You know, and that's it. Thanks, everyone, and good night. Thank you.